பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பாஸ்டர்கள் அவர்களின் பதில்கள் பக்கம் 263 தலைப்பு விசுவாசிகளுக்கு திருமணத்தின் ஏற்புடைமை கேள்வி எண் 9 1909 ஆண்டு மில்லேனியல் டான் பத்திரிகையில் விசுவாசிகளுக்கு திருமண உறவின் ஏற்புடைமை என்பது பற்றின உங்களது கண்ணோட்டம் என்ன? பதில்: அருமையான நண்பர்களே, இதில் நாம் எந்த ஒரு நிலைப்பாட்டினையும் எடுத்துக் கொள்கிறதில்லை. இக்காரியமானது மற்றவர்கள் முடிவெடுக்கும் காரியமாயிராமல் மாறாக தனிப்பட்ட நபர்கள் முடிவெடுக்க வேண்டிய காரியமாய் இருக்கின்றது. நீங்கள் திருமணம் பண்ணிட வேண்டும் என்றோ நீங்கள் திருமணம் பண்ணிக்கொள்ள கூடாது என்றோ சொல்லிடுவதற்கான உரிமை எனக்கில்லை. அது உங்கள் காரியமாகும். அது என் காரியமும் இல்லை, வேறு யாருடைய காரியமும் அல்ல. மில்லேனியல் டான் பத்திரிகையானது அப்போஸ்தலனாகிய பவுலினால் 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்டவைகளை மாத்திரமே சொல்லுகின்றது. அதாவது, விவாகம் பண்ணுகிறவன் நன்மை செய்கின்றான், விவாகம் பண்ணாதவனும் அதிக நன்மை செய்கின்றான் என்று கூறுகின்றது. ஒருவேளை இப்பொழுது நாம் முழுக்க நான் பேசிட்டாலும் அப்போஸ்தலன் கூறியவைகளோடு கூட சேர்த்து கூறிவதற்கு நான் எண்ணுகிறதில்லை. அப்படி செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லை, அல்லது அவர் பேசினதை மாற்றி கூறிட எனக்கு விருப்பமும் இல்லை. மற்றவர்களுடைய இந்த விஷயத்தில் உங்களுக்கோ எனக்கோ தலையிடுவதற்கு உரிமையும் இல்லை. ஒருவேளை அவர்கள் நம்முடைய சிறு பிள்ளைகளாக இருப்பார்களானால் அப்போது அறிவுரை வழங்கிடுவதற்கான உரிமையினை நாம் பெற்றிருப்போம். ஒருவேளை அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருப்பார்களானால் அவர்கள் வளர்வது வரையிலும் அவர்களுக்கு நாம் வழிகாட்டிடுவோம் என்று அவர்களிடம் சொல்லிடுவதற்கான உரிமையினை நாம் பெற்றிருப்போம். ஆனால் அவர்கள் வயது வந்தவர்கள் ஆகுகையில் பெற்றோர்கள் அறிவுரை கூறி அவர்களை குறுக்கிட்டுக் கொண்டிருக்க கூடாது. இந்த விஷயத்தில் அனாவசியமாய் தலையிடுவதற்கு முயலும் யார் ஒருவனும் தனக்குத்தானே பிரச்சனையை மாத்திரம் கொண்டு வருகின்றவனாயிருப்பான். தேவன் விட்டுவிடுவது போன்று நாமும் காரியத்தினை அவர்களிடத்திலேயே விட்டுவிடுவோமாக. ஆமென்.